தேர்தல் பிரச்சாரமும் காற்றில் பறக்கும் கண்ணியமும். வணக்கம் மக்களே. கொதிக்கும் வெயிலுக்கு போட்டியாக எதிர்க்கட்சி வேட்பாளர்களுக்கு கெட்ட வார்த்தைகளில் சவால் விடுவதில் ஆரம்பித்து கொலை மிரட்டல் விடுப்பது வரையிலாக வேட்பாளர்களில் சிலர் வெறியேறி திரிகிறார்கள். தமிழக தேர்தல் களத்தில் அனலடிக்கும் பிரச்சாரங்களின் தொகுப்பு இதோ. அரசியல் மேடை என்றாலே அனல் தெரிக்கும், அதுவும் தேர்தல் நேர பிரச்சார மேடை என்றால் கண்ணியம் காற்றில் பறக்கும். கொதிக்கும் வெயிலுக்கு போட்டியாக எதிர்க்கட்சி வேட்பாளர்களுக்கு கெட்டை வார்த்தைகளில் சவால் விடுவதில் ஆரம்பித்து கொலை மிரட்டல் விடுப்பது வரையிலாக வேட்பாளர்களில் சிலர் வெறியேறி திரிகிறார்கள். ஆம், எப்படியாவது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் ரோட்டோர கடையில் டீ குடித்து, பரோட்டா தட்டி, துணி துவைத்து, பாட்டிகளிடம் பாசம் காட்டி போஸ் கொடுப்பதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பிரச்சாரங்கள். விறுவிறு சுறுசுறுவென வார்த்தைகளில் வன்முறையை தடவி எதிர்கட்சியினரை விளாசி எறிவதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஆ ராசா, அண்மையில் பெண்களின் கண்ணியத்தை குறைத்து பேசியதாக கூறி திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசாவுக்கு 2 நாள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை விதித்திருந்தது இந்திய தேர்தல் ஆணையம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ஆ ராசா, திமுக தலைவர் முக ஸ்டாலின், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் அரசியல் வளர்ச்சி பற்றி உருவகமாக பேசியிருந்தார். அந்த பேச்சில் எடப்பாடி பழனிசாமியின் தாயாரை பற்றி அவதூறாக பேசிவிட்டதாக தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இதையடுத்தே அவர் மீது நடவடிக்கை எடுத்து தேர்தல் ஆணையம் உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவில் தேர்தல் விதியின்படி ஓர் அரசியல் கட்சியோ வேட்பாளரோ மற்றவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது அவரது பொது நடவடிக்கைகளில் இல்லாத செயல்பாடுகள் பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்கால தேர்தல் பிரச்சாரங்களில் அநாகரிகமான ஆபாசமான கருத்துக்களை பேசுவதையும் பெண்களின் கண்ணியத்தை குறைத்து பேசுவதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கும் இந்த அறிவுரையை நமது தலைவர்கள் எந்தளவு கடைபிடித்து வருகின்றனர் என்று ஒரு ரவுண்டு வந்தோம். முதலில் நமது ராதாரவி, கமல்ஹாசன் மற்றும் வானதி சீனிவாசன். ஆ ராசாவின் பேச்சுக்கு பதிலடி கொடுப்பதாக பாஜக நட்சத்திர பேச்சாளர் திருவாளர் நடிகர் ராதா ரவி திமுக தலைவர்களை ஏக வசனத்தில் விமர்சிப்பதோடு கள்ள உறவு என்ற தலைப்பில் நீண்ட விளக்கமும் கொடுத்து பகீர் கிளப்பிய பேச்சு வீடியோவாக இணையத்தை வளம் வருகிறது. இதே ராதா ரவி சில நாட்களுக்கு முன்பு கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு வாக்கு கேட்டு வளம் வந்தபோது தன் பிரச்சாரம் முழுக்க கமல்ஹாசனை அவன் இவன் என ஏக வசனத்திலேயே தரை லோக்கலாக இறங்கி அடித்திருந்தார். பிக்பாஸ்ல ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் லிங்க் பண்ணி விடுறதுதானே வேலை கமல்ஹாசனுக்கு. அமெரிக்காவுக்கு போய் யாராவது ஒரு இளிச்சவாய் பொம்பளைய கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துடுவான், ஒரு குடும்பத்தை உருப்படியா வாழ விட மாட்டான் என்று தனி மனித தாக்குதலில் ஆரம்பித்து பிரச்சாரம் முழுக்க ஒருமையிலேயே திட்டி தீர்த்து வாக்கு சேகரித்தார் அவர். மானிமா தலைவர் கமல்ஹாசனும் வானதி சீனிவாசனை துக்கட அரசியல்வாதி என்று தனது கட்சியின் அறிக்கையின் வழியே விமர்சிக்க கொதித்தெழுந்த பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் குதித்தனர். திரைப்படங்களில் கமல்ஹாசன் நடிகைகளுடன் நெருக்கமாக இருக்கும் காட்சிகளின் படங்களை தூக்கி பிடித்தவாறு துப்பட்டா கமல்ஹாசன் என கோஷமிட்டு ஆவேசத்தை தணித்து கொண்டார். வானதி சீனிவாசனும் தனது பங்குக்கு பதிலடி கொடுக்க நினைத்து என்னை பார்த்து துக்கட அரசியல்வாதி என்று சொல்லும் நடிகர் கமல்ஹாசன், இத்தனை நாள் லிப் சர்வீஸ் மட்டுமே தான் செய்து கொண்டிருந்தார் என்றார் ஒரே போடாக. கூட்டம் விக்கித்து நிற்க லிப் சர்வீஸ் வார்த்தைக்கான அர்த்தத்தையும் விளக்க ஆரம்பித்த வானதி, லிப் சர்வீஸ் என்றால் 2 அர்த்தம் உண்டு. ஒன்று உதட்டளவில் சேவை செய்வது, இன்னொன்று உதட்டுக்கு மட்டுமே சேவை செய்வது என்று டீட்டெயிலாக விவரித்து ஷாக் கொடுத்தார். அடுத்தபடியாக லியோனி மற்றும் அன்புமணி ராமதாஸ். கோவை திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதிக்கு வாக்கு கேட்டு வந்த திமுக கோபா சே திண்டுக்கல் லியோனி, நகைச்சுவையாய் பேசுகிறோம் என்ற நினைப்பில் முன்பெல்லாம் 8 மாதிரி வளைவு நெளிவாக இருந்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கு ஃபாரின் மாட்டுப்பால் குடித்து ட்ரம் பலூன் மாதிரி வீங்கி விட்டார்கள் என ஏடாகுடமாக பேசி நெட்டிசன்களிடம் சிக்கி கொண்டார். இதுதான் கேப் என்று வீடியோவை கத்தரித்து இணையம் முழுக்க பரவிவிட்டு பழி தீர்த்து கொண்டது எதிர்கட்சி ஐடி விங்.
பண்ருட்டி தொகுதியில் தங்கள் கூட்டணி கட்சிக்கு வாக்கு சேகரித்தவருக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், எதிர்கட்சி வேட்பாளரான தவாக தலைவர் தி வேல்முருகனை வார்த்தைகளால் வறுத்தெடுத்தார். ஒருக்கியில் ஆரம்பித்து பிரச்சார உரையை அவன் இவன் கேவலமானவன் டகுல் பையன் கொலைகாரன் கொள்ளைக்காரன் என தமிழில் உள்ள அனைத்து இன்விகுதிகளையும் பயன்படுத்தி நிறைவு செய்தார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை, செந்தில் பாலாஜியை தூக்கி போட்டு மிதிச்சேனா பல்லு கில்லெல்லாம் வெளியே வந்துடும், எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது கர்நாடக முகம், அதை காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன் என்று மாணிக் பாட்சா ரேஞ்சுக்கு பஞ்சு வைத்தார். நிறைவாக, இதை வீடியோவா எடுத்து தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்துக்கோ, பயப்படுறாளு நான் இல்லை என்று கெத்து காட்டியதுதான் அங்கே ஹைலைட். அடுத்தபடியாக அதே அண்ணாமலையும் தயாநிதி மாறன், கோவை கிணத்துக்கடவு தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன், அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எங்கள் அம்மா எங்களுக்கு மம்மி, மோடி எங்களுக்கு டாடி என்று சொல்லியிருக்கிறார். என்ன உறவு முறை பாருங்க, இதையே நாம் சொல்லியிருந்தால் குய்யோ முய்யோ என கத்துவார்கள் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதாக வில்லங்கத்தை பேசிவிட்டு வந்திருக்கிறார். தேர்தல் பிரச்சாரம் முடிவதற்குள் இன்னும் என்னென்ன வார்த்தை சவடாக்களை எல்லாம் பார்க்க போகிறோமோ, அந்த ஆண்டவனுக்குதான் அனைத்தும் வெளிச்சம். நன்றி.